நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் நேரம் அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த சிறுநீர் உபாதைகள் வந்து அடிக்கடி எந்திரிப்பாங்க. இப்படி அடிக்கடி எந்திரிக்கிறதுனால இரவு தூக்கம் கெட்டு போகும், உடம்பு கெட்டு போயிடும். நம்ம பெட்லேயே யூரின் போயிடுறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் யூரினரி பிரச்சனையினால் தூக்கம் கெடுது, அது உடம்பில் இருக்க நோயாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே பழகமாக இருக்கலாம். இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? குருவே சரணம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட் நேரம் அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க, தூக்கம் கெடும் அவங்களுக்கு. அதுலேயும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த சிறுநீர் உபாதைகள் வந்து அடிக்கடி எந்திரிப்பாங்க. இப்படி அடிக்கடி எந்திரிக்கிறதுனால இரவு தூக்கம் கெட்டு போகும், உடம்பு கெட்டு போயிடும். இன்னும் சில பேருக்கு ஏதாவது அவங்களுடைய சிறுவயது பழக்கத்தின் மூலமாக பெட்லேயே யூரின் போயிடுறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி இரவு நேரத்தில் யூரினரி பிரச்சனையினால் தூக்கம் கெடுது, அது உடம்பில் இருக்க நோயாக இருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே பழகமாக இருக்கலாம். இதிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு ரெண்டு விதமான முத்திரை, ஒரு முத்திரையை 10 நிமிடங்கள் வீதம் ரெண்டு முத்திரைக்கு சேர்த்து 20 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும். இந்த நைட் நேரத்தில், குறிப்பாக கவனிச்சுக்கோங்க, நைட் நேரத்தில் சிறுநீர் தொந்தரவு இருக்குமே ஆனால் அடிக்கடி தேவையில்லாமல் கழிவு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது, இது கழிவு தானாங்கிற சந்தேகமே எனக்கு வருது, அதனால் எனக்கு நைட்டு தூக்கம் போகுது, அதன் மூலமாக என் உடம்பு ரொம்ப டயர்டாகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு முத்திரையை ஒரு முத்திரைக்கு 10 நிமிஷம் வீதம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு எந்த நேரம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் உட்காந்து செய்யுங்க, ரெண்டு முத்திரை செய்யுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியில் வந்துடலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் அனைவருமே செய்ய முடியும். இதை முதல் முத்திரை சின் முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் நுனிப்பகுதி தொட்டவாறு வச்சுக்கிறதுக்கு பேர் சின் முத்திரை, இந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது முத்திரை ஜல முத்திரை, அதாவது சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் பெருவிரலும் தொட்டவாறு, மீதமுள்ளதெல்லாம் அப்படி நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி. இந்த ரெண்டு முத்திரையும் ஒரு நாளைக்கு இதுவும் அதுவும் சேர்ந்து 20 நிமிஷங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் சிறுநீர் தொந்தரவு, அடிக்கடி எந்திரிச்சு போகிறது, பயத்தில் அப்படியே படுக்கையில் யூரின் போயிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியில் வந்துடுறேன். டைமிங் வேணால் கொஞ்சம் வித்தியாசப்படலாம், சிலருக்கு 1 வாரத்தில், சிலருக்கு 10 நாளில், சிலருக்கு 1 மாதத்தில், அவங்களுடைய பாதிப்பை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக பலன் தெரியும், பயன்படுத்தி பலனை பெறுங்கள். குருவே சரணம்.